வணக்கம். டெக்ஸ்டைல் காஸ்டிங்கில் பார்ட் ஹோல்டர் நம்மளுக்கு ஒரு பீஸினுடைய நம்மளுக்கு காஸ்ட் எவ்வளோ ஆகுதுன்னு பார்க்கலாம். இது கட்டிங் எவ்வளோ ஃபேப்ரிக் தேவைப்படும், இதனுடைய காஸ்ட் எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறது டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ 8 இன்ச் இது லென்த்து வந்து 8 இன்ச்சு, அகலம் 8 இன்ச்சு உள்ள அளவு உள்ள ஒரு பார்ட் ஹோல்டர். அது ஸ்கொயர் டைப்பாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ரவுண்ட் டைப்பாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த பைப்பிங் எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கலாம். இப்போ 8 இன்ச்சு லென்த்து 8 இன்ச்சு அகலம் உள்ள ஒரு பார்ட் ஹோல்டர். பாடி கிளாத் வந்து 8 இன்ட்டு 16 போட்டுருந்தது, 8 இன்ட்டு 16. பைப்பிங் கிளாத் வந்து 1 இன்ச்சு, ½ இன்ச்சு இல்லைங்களா. இது 1/2 இன்ச்சு ரெடி அளவு உள்ள ஒரு பைப்பிங்க்கு இந்த பக்கம் 1/2 இன்ச்சு, இந்த பக்கம் 1/2 இன்ச்சு மடிக்கிறோம் இல்லைங்களா. அப்போ 1 இன்ச்சு ரெடி அளவு. டோட்டல் லென்த்து வந்து உங்களுக்கு இது ஃபுல்லாக லென்த்து வந்து உங்களுக்கு வந்து 35 இன்ச்சஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா இது ரெடி அளவு. 8 இன்ட்டு 16, 1 இன்ட்டு 35. இப்போ கட்டிங் சைஸ் பார்க்கலாம். பாடி கிளாத் வந்து 8 இன்ச்சுங்கும்போது நம்ம 1/2 இன்ச்சு நம்ம மார்ஜின் வேணும், ஸ்டிச்சிங் அலவன்ஸு. 1 இன்ச்சு விட்டுக்கிட்டோம்னா 9 வரும். இந்த 16 வந்து நம்ம 2 இன்ச்சு விடணும், டபுள் ஆகிறதால 2 இன்ச்சு விடணும். 16 18 ஆகிடும். நீங்கள் ஃபேப்ரிக் வந்து என்ன வித்தில் நீங்கள் வீவிங் பண்ணுறீங்களோ, இப்போ 18 18 36 இன்ச்சு வித்தில் நீங்கள் ரெடி பண்ணுறீங்கன்னா 18 இன்ச்சு இது இதாகுதுன்னா 36 இன்ச்சில் நீங்கள் வீவிங் பண்ணும்போது உங்களுக்கு வேஸ்டேஜ் ஆகாமல் போகும். இல்லை 36ங்கிறது 54 இன்ச்சு வைக்கலாம். இல்லை என்ன வித்தில் நீங்கள் வீவிங் பண்ணுறீங்களோ அந்த அளவை இங்கே போட்டுக்கணும். 54 இன்ச்சு இல்லை நீங்கள் வீவிங் பண்ணுறீங்கன்னா 54 இன்ச்சு. 1 மீட்டருடைய இன்ச்சு எவ்வளோ இன்ச்சு வருது, 39.5, அந்த அளவு போட்டுக்கணும். இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரோட டிவைட் பண்ணும்போது 1 மீட்டருக்கு வந்து 0.076 மீட்ரு தேவைப்படும். ஒரு அப்போ பைப்பிங் கிளாத் வந்து நெக்ஸ்ட்டு இது பாடி கிளாத்து. நம்ம ஒரு பீஸ் ரெடி பண்ணுறதுக்கு உங்களுக்கு 0.076 மீட்ரு. இது பைப்பிங் கிளாத்துக்கு வந்து 1 இன்ச்சுங்கிறதால 1/2 இன்ச்சு உள்ள மடிக்கிறதுக்கு அட்டாச் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு 1 இன்ச்சு நீங்கள் மார்ஜின் விட்னா 2 இன்ச்சு. இது 35ங்கிறது 1 இன்ச்சு ஸ்டிச்சிங் அலவன்ஸ், இதுவும் ஒரு 1/2 இன்ச்சுனா 36 இன்ச்சஸ் இது தேவைப்படும். இது 54 இன்ச்சு வித்து ஃபேப்ரிக்கில் வீவிங் பண்ணுறீங்கன்னா 1 மீட்டருடைய இதை இன்ச்சஸில் போட்டுக்கிட்டு மல்டிப்ளை, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி இதையும் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணும்போது பைப்பிங் கிளாத் வந்து நம்மளுக்கு 0.034 மீட்ரு தேவைப்படும். இது கட்டிங் வேஸ்டேஜ் நீங்கள் ஒரு 5% போட்டிங்கன்னா 0.06 மீட்ரு தேவைப்படும். டோட்டலாக வந்து 0.116 மீட்ரு நம்மளுக்கு தேவைப்படும். ஒரு பீஸ் ரெடி பண்ணுறதுக்கு இந்த ஒரு பீஸ் நீங்கள் இந்த ஸ்கொயர் டைப்பாக இருந்தாலும் சரி, இதேமாரி ரவுண்ட் டைப்பில் நீங்கள் ரெடி பண்ணாலும் சரி, 0.116 இந்த 8 இன்ச்சு அகலமும் 8 இன்ச்சு லென்த்தும் உள்ள ஒரு பீஸ் ரெடி பண்ணுறதுக்கு உங்களுக்கு 0.116 மீட்ரு நம்மளுக்கு தேவைப்படுது. அப்போ டோட்டலாக ஒரு 5000 பீஸ் 10000 பீஸ் ரெடி பண்ணுறீங்கன்னா எவ்வளோ ஃபேப்ரிக் இது தேவைப்படுங்கிறத இது கூட மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு இத்தனை மீட்ரு தேவைப்படும்போது அத்தனை மீட்டருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபேப்ரிக்கு நீங்கள் வீவிங் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இந்த ஃபேப்ரிக்கில் என்ன பையர் சொல்கிறாரோ, என்ன யான் கவுண்டு நீங்கள் போட்டால் அவர் கேட்குற ஜிஎஸ்எம்க்கு வரும்னா, இப்போ 220 யான் வார்ப்பில் போகுதுன்னா 220 யான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். வெஃப்டில் 10 போகுதுன்னா 10 யானை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இதில் என்ன கவுண்ட் போட்டால் கேட்குற ஜிஎஸ்எம் வருதோ அந்த இப்போ ரீட் கவுண்டு 1 இன்ச்சுக்கு ரீடு வார்ப்பில் 1 இன்ச்சுக்கு 40 யான் போகுதுன்னா அது 40 ரீட் கவுண்டு. பிக்கில் வந்து 1 இன்ச்சுக்கு எவ்வளோ யான் போகுதோ அது வந்து பிக் கவுண்டு 34 இப்போ ரீட் கவுண்டு வித்தா 40, பிக் கவுண்டு ஒரு 34. 54 இன்ச்சு ஃபேப்ரிக் வித்து 1 மீட்ரு ரேட் என்னன்னு இப்போ பார்க்கலாம்.
இப்போ 220 ஸ்வார்ப்பு ஃபஸ்ட்டு ரீட் கவுண்டு ஒரு இன்ச்சில் வந்து 40 யான் போகுது. 40 யான் நம்ம கவுண்ட் பண்ணியிருந்தோம்னா 40 அப்படியே போட்டுக்கணும். 54 இன்ச் வித்துங்கிறதால இது வந்து 220 யானுன்னா வீவிங் பண்ணும்போது உங்களுக்கு 3 இன்ச்சு சுருங்கும், சிங்கேஜ் ஆகும். அப்போ 54 + 3 = 57 இன்ச்சஸ் போட்டுக்கணும். ஒரு மீட்டருக்கு ரேட் நம்ம பார்க்குறதால 1 மீட்டர் போட்டுக்கிட்டு இந்த வார்ப் சிங்கேஜ் 22/20 இதெல்லாம் வந்து நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் எல்லாமே டீட்டெயிலாக நான் இதை பற்றி இந்த கால்குலேஷனை பற்றி நான் விவரிச்சிருக்கேன். நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும். இது சிம்பிள் கால்குலேஷன் தான், நீங்கள் இதை பார்த்தாலே ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். திரும்பி பார்க்கும்போது திருப்பி திருப்பி நீங்கள் ஒரு சின்ன டவுட் இருந்தாலும் பார்க்கும்போது ஐடியா கிடைக்கும். 5 கேஜி பண்டலுங்கிறதால 990 மீட்டர்ஸ் இது வந்து வெயிட்டு, ஒரு 5 கேஜி பண்டல் 990 மீட்டர் லென்த்து யான் கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி இதையும் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு ஹேங்கனுடைய அளவு 2.53 கிடைக்குது. 220 யான் வந்து ஒரு ஹேங்கனுடைய வெயிட் வந்து 0.0588 கேஜி. ஒரு ஹேங்கனுடைய வெயிட் போட்டோம்னா 0.0588 கேஜி கிடைக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு மீட்டருக்கு வந்து எவ்வளோ யான் தேவைப்படுதுன்னா 0.149 கேஜி நூல் தேவைப்படும். வேஸ்டேஜ் ஒரு 3.5 நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 0.055 ஆட் பண்ணிக்கிட்டு இது ரெண்டுத்தையும் நம்ம வீவிங் வேஸ்டேஜ் ஆகும். அதனால் நீங்கள் ஒரு 0.005 ஆட் பண்ணிக்கிட்டால் இப்போ 0.154 ஒரு மீட்டருக்கு தேவைப்படக்கூடிய யான் வந்து 0.154. இப்போ இது வார்ப் யான், ஒரு மீட்டருக்கு உண்டான வார்ப் யான் வந்து 0.154. நெக்ஸ்ட் வந்து டென்ஸ் வெஃப்ட் யான் எவ்வளோ ஒரு மீட்டருக்கு தேவைப்படுதுன்னு பார்க்கலாம். பிக் கவுண்டு நம்ம 34 பார்த்தோம், 34 அப்படியே போட்டுங்க. வித்து வந்து ப்ளஸ் சிங்கேஜ் 3யோட வீவிங் சிங்கேஜ் 3 ஆட் பண்ணிட்டீங்கன்னா 57 ஒரு மீட்டருக்கு. இது வெஃப்ட் ரூல்ஸ் வந்து வெஃப்ட் சிங்கேஜ் ரூல்ஸ் வந்து 21/20 இது வந்து வெஃப்ட்டுக்கு மட்டும், வார்ப்புக்கு 22/20. இது டென்ஸுங்கிறதால 762 மீட்டர். இப்போ இதை நீங்கள் இது மல்டிப்ளை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு 2.67 ஹேங் அளவு கிடைக்கும். இதனோட நீங்கள் ஒரு ஹேங்கனுடைய வெயிட்டு எவ்வளோன்னு பார்க்கணும். டென்ஸ் ஹேன் வெயிட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0.0454 கேஜி. இப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது வெஃப்ட் ஹேன் ஒரு மீட்டருக்கு வந்து 0.121 கேஜி தேவைப்படுது. வார்ப்புக்கு 0.154, வெஃப்ட்டுக்கு 0.121. இப்போ 54 இன்ச் ஃபேப்ரிக்கு ஒரு மீட்டருடைய ரேட் என்னன்னு பார்க்கலாம். 220 வார்ப்பு எவ்வளோ பார்த்தோம் நம்ம, வார்ப்பியான 0.154 தேவைப்படும் பார்த்தோம். வெஃப்ட் டென்ஸ் வெஃப்ட்டுக்கு வந்து 0.121 கேஜி தேவைப்படும் பார்த்தோம். டோட்டலாக 0.275 கேஜி தேவைப்படுது. இப்போ நீங்கள் இதை விசாரிக்கணும். இப்போ கரண்ட்டில் சுவிட்சு யான்லாம் யான் விலையெல்லாம் இப்போ நூல் விலையெல்லாம் ஏறி போயிருக்கு. 220 யான் நான் இதை அப்ராக்சிமேட்டாக போட்டிருக்கேன். நீங்கள் எக்ஸஸாக வந்ததுன்னா அது எக்ஸஸாக போட்டு நீங்கள் கால்குலேஷன் பண்ணிக்கலாம். 220 யான் வந்து ஒரு 5 கேஜி பண்டல் வந்து 1000 ருபீஸ்னா, டென்ஸ் யான் வந்து 700 ருபீஸ் 4.5 கேஜி பண்டல்னா, டையிங் வந்து ஒரு 400 ருபீஸ் ஆகுதுன்னா, 60 இன்ச் லூம் வீவிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 20 ருபீஸ் ஆகுது வச்சுக்கிங்க. அப்ராக்சிமேட்டில் எல்லாம் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் என்ன ரேட்டுங்கிறது இதை விசாரித்து நீங்கள் கால்குலேஷன் பண்ணிக்கலாம். இப்போ 220 யான் வந்து நம்ம யான் ப்ளஸ் டையிங். இப்போ 220 யான் வந்து 1000 ருபீஸு, டையிங் வந்து ஒரு 1400 இது 5 கேஜி பண்ணுறதுங்கிறதால 5 டிவைட் பண்ணி இந்த ஒரு 220 எவ்வளோ வெயிட் பார்த்தோம், 0.154 இல்லைங்களா,
இப்போ இதெல்லாம் டிவைட் பண்ணி இதை நம்ம வார்ப் யானோட நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நம்ம 43.12 பைசா தேவைப்படும், 43 ரூபா 12 பைசா தேவைப்படும். இப்போ அதேமாரி டென்ஸ் யான் வந்து ப்ளஸ் டையிங் பார்த்தோம்னா 700 டென்ஸ் யான் இல்லைங்களா, டையிங் வந்து உங்களுக்கு 400, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 1100. 5 நீங்கள் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு வர ஆன்சரோட நீங்கள் வெஃப்ட் யான் எவ்வளோ கால்குலேஷன் நம்ம பார்த்தோம், எவ்வளோ தேவைப்படுங்க 0.121. அப்போ இதால் வர ஆன்சரோட நீங்கள் 5 டிவைட் பண்ணி வர ஆன்சரோட நீங்கள் இதை மல்டிப்ளை பண்ணும்போது 26.62 ரூபீஸ் தேவைப்படும். லூம் வேஜஸ் ஒரு 20 ரூபீஸ், இதை டோட்டல் பண்ணால் 89 ரூபீஸ் 74 பைசே தேவைப்படும். இப்போ ரேட் பார்க்கலாம். பாட்டு ஹோல்டர் 8x8 நம்ம ரெடி பண்ணுறதுக்கு கிளாத்தினுடைய ஒரு மீட்டருடைய ரேட்டு வந்து 89.74, 89.74 ஆகுது. நம்ம ஒரு கட்டிங் ஃபேப்ரிக் எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தோம், ஒரு பீஸுக்கு இந்த ஒரு பீஸ் ரெடி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இந்த ஒரு பீஸ் ரெடி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கட்டிங்க்கு எவ்வளோ ஃபேப்ரிக் தேவைப்படும்னு எவ்வளோ பார்த்தோம், 1.16 மீட்டர் தேவைப்படும் பார்த்தோம் இல்லைங்களா. கட்டிங் வேஸ்டேஜோட 0.116 மீட்டர் தேவைப்படும் பார்த்தோம். அப்போ இதோட இதை மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 10 ரூபா 41 பைசா தேவைப்படுது, 10 ரூபீஸ் 41 பைசா தேவைப்படுது. ஃபோம் வந்து ஒரு 2 ரூபீஸ் போட்டுங்க. ஸ்டிச்சிங் வந்து 5 ரூபீஸோ இல்லை 5 ரூபா 50 காசோ இல்லை 6 ரூபீஸோ எவ்வளோ இப்போ ஸ்டிச்சிங் நம்ம கொடுக்குறோமோ அதை போட்டுக்கலாம். டோட்டல் பண்ணும்போது 17 ரூபீஸ் 41 பைசா தேவைப்படும். ப்ராஃபிட்டு நீங்கள் ஒரு 15% வச்சுக்கலாம். ஒரு பீஸுக்கு 2 ரூபா 61 பைசா வரும், டோட்டலாக 20 ரூபா 2 பைசா வருது. நீங்கள் 20 ரூபான்னு வச்சுக்கிட்டால் கூட ஒரு பீஸுக்கு நீங்கள் 1000 பீஸோ இல்லை 10000 பீஸோ இல்லை 100000 பீஸோ நீங்கள் ரெடி பண்ணுறீங்க ஒரு பாட்டு ஓல்றேன்னா, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பையருக்கு ஒரு பீஸுக்கு 20 ரூபா ஆகுதுன்னா ஒரு 10,000 பீஸுக்கு எவ்வளோ ஆகுங்கிறத நீங்கள் அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு நீங்கள் பையருக்கு ரேட் ஃபிக்ஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோவில் ஏப்ரான் பற்றியும் நெக்ஸ்ட்டு ஏப்ரான் குஷன் கவர் சேர்பாடு இதெல்லாம் பற்றி நான் விரிவாக சொல்கிறேன். அது கட்டிங் வித் ஸ்டிச்சிங் அது ஃபேப்ரிக் காஸ்ட் எவ்வளோ ஆகுதுங்கிறது க்ளீனாக அதை க்ளீன் டெஃபினிஷன் கொடுக்குறேன். இப்போ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.